அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி கட்டாயம், இது சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருந்தது. அதனால் ப்ரொமோஷன் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து நடைபெறாமல் இருந்தது. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பதவி உயர்வுக்கு வழக்கு இருநபர் அமர்வின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. 27/9/2011 முன்பாக நியமனம் ஆனவர்கள் டெட்டு தேர்ச்சி பெற வேண்டியதில்லை. அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து இன்கிரிமெண்ட் உட்பட அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க. 27/9/2011 பிறகு நியமனம் ஆனவர்கள் கண்டிப்பாக டெட் தேர்ச்சி பெற வேண்டும். 27/9/2011 அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆன எல்லாருமே கண்டிப்பாக டெட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 27/9/2011 கட் ஆஃப் என்பது பதவி உயர்வுக்கு பொருந்தாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த டேட் அப்படிங்கிறது எதுக்குன்னா கண்டினியூ பண்ணலாம், அவங்க வந்து டெட்டு பாஸ் பண்ணி தான் ஆகணும் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் கம்பல்சரி 27/9/2011 பிறகு அப்பாயின்மெண்ட் ஆன எல்லாருமே டெட்டில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் எலிஜிபிளே, சரிங்களா? போஸ்ட்டுக்கே இந்த 27/9/2011 முன்பாக நியமனம் ஆகியிருந்தாலும் பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும். அப்போ எல்லாருமே நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வேணுனாலுமே கம்பல்சரி நீங்கள் வந்து சீனியாரிட்டியில் வந்திருக்கலாம், இல்லை எக்ஸாம் எழுதி வந்திருக்கலாம், எல்லாருமே டெட்டு வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணி ஆகணும். தொடக்கப்பள்ளி யார் யார் எந்தெந்த நிலை அப்படிங்கிறத பார்த்துடலாம். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர், நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து பதவி உயர்வுகளும் பெற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். தற்பொழுது பணியில் உள்ள, நல்லா பாருங்கள், தற்பொழுது பணியில் உள்ள எவரி டீச்சர், நல்லா பாருங்கள், எவரி டீச்சர் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டு, நல்லா பாருங்கள், தற்பொழுது பணியில் உள்ள எவரி டீச்சர் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டு பணியில் தொடர டெட்டு வந்து தேர்ச்சி அவசியம். பணியில் தொடரத்துக்கு வந்து டெட்டு வந்து அவசியம் இல்லை, ஆனால் பதவி உயர்வு பெற டெட்டு தேர்ச்சி அவசியமாகும். ப்ரொமோஷனுக்கு வந்து கண்டிப்பாக டெட்டு பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் நன்றி.